வாண்டடாக வந்து அண்ணாமலையிடம் சிக்கிய விஜய். அண்ணாமலையின் அடி பயங்கரம். நடிகர் விஜய் பாஜக மீது மறைமுகமாக வைத்த விமர்சனத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்த பதிலடி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் பேசிய பேச்சு தொடர்ந்து விவாதத்தில் இருந்து வருகிறது. தனது கன்னி அரசியல் உரையில் திராவிட மாடல் சுயநல கூட்டம் ஒரே குடும்பம் என கோபாலபுரத்து குடும்பத்தை ஒரே அடியாக அடித்து திமுகவினரை கொதிக்க செய்துள்ளார். அதனால் திமுக பெரும் தலைகள் விஜய் குறித்து நேரடியாக விமர்சனத்தை வைக்காமல் போனாலும் இணைய ஊப்பிகள் மூலம் விஜயை அட்டாக் செய்து வருகின்றனர். இன்னும் சொல்ல போனால் விஜய் வைத்த விமர்சனத்திற்கு எதிர் விமர்சனம் வைக்க உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோர் தவிர்த்து வருகின்றனர். அதே போல் விஜய் நேரடியாக பாஜகவையோ மத்திய அரசையோ சாடாமல் இருந்தாலும் பிளவுவாத அரசியல் கொள்கை எதிரி என பாஜகவை மறைமுகமாக சாடியிருக்கிறார். அதற்கான பதிலடியாக பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் தனியார் ஊடக நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, தமிழக அரசியலில் பாஜகவிற்கான காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் வரும்பொழுது நிறைய வாக்குகள் பிரியட்டும். இவர்கள் சொல்வது போல பாஜக ஒரு இந்துத்துவா கட்சி என்ற வர்ணத்தை கக்கி கக்கி ஒரு கோர் ஓட்டரை ஒழித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எல்லாம் உடையட்டும், நிறைய மனிதர்கள் வரட்டும், பேசட்டும், நாங்கள் யாரையும் பாகுபாடு பார்க்கவில்லை. பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் ஒரு சில மாநிலங்களில் அத்திட்டத்தில் 68% மைனாரிட்டி மக்களுக்குத்தான் சென்றிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுரை என்னவென்றால், அவர் அரசியலுக்கு வந்தவுடன் பாஜகவை அவர் கூர்மையாக பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வெளியே இருந்து பாஜகவை பற்றி கேட்பது வேற, படிப்பது வேறு என்று அவருடைய வியூக வகுப்பாளர் சொல்வது வேற. இனி கூர்மையாக பாஜகவை விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக பார்ப்பார். அரசியல்வாதியாக அவர் அதை பார்க்கும் பொழுது அவரது மனநிலை மாறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மதவாதம் எங்கேயும் இல்லை, எங்கே இருக்கிறது? என்னுடைய பேச்சில் எப்போதாவது மதவாதம் வந்திருக்கிறதா? இங்கிருக்கும் தலைவர்கள் மதவாதம் பேசி இருக்கிறோமா அல்லது மோடி அவர்கள் பேசி இருக்கிறாரா? விஜயுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இன்று நாங்கள் எங்களுடைய தனித்துவமான சித்தாந்தத்தை மக்கள் முன் வைத்திருக்கிறோம். மக்கள் முன் வரவேற்பு இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது. வெரி கிளியர். விஜய் அவர்கள் இன்னொன்று வைக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், 4 முனை போட்டி இருக்கட்டும், எதற்கு திரும்ப 2 அல்லது 3 முனை போட்டியாக மாற்ற வேண்டும் என்று விஜயின் கருத்துக்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்திருக்கிறார். தமிழக அரசியல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்த பிறகு மோடிக்கு ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆகையால் மோடியை எதிர்க்கும் கூட்டம் அதிகமாகி கொண்டிருந்தால் அது மறைமுகமாக பாஜகவை வளர்க்கத்தான் செய்யும். ஆகையால் அதைத்தான் தற்போது அண்ணாமலையும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பார்வையாக 4 முனை போட்டி 5 முனை போட்டி நிலவும் பொழுது இருவரும் திராவிட கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் வீழ்ச்சியை சந்திக்கும் என்று அவர் கூறியிருப்பதும் கவனிக்கத்தக்கது. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.